அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோனால அப்லோட் பண்ண முடியல. ஸோ டைம் இருக்கும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். குரூப் டூ குரூப் டூ ஏ அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடண்ட்டாக படிங்க. இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் வாங்கிடலாம். நம்ம குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் பர்டிகுலராக டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்தல் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வீடியோஸ் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில கீவேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு தேவைப்படுற சில முக்கியமான கீவேர்ட்ஸ் இது வந்து நம்ம புக்கில் இருந்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு நோட் போட சொல்லியிருந்தேன். ஸோ நோட் போட்டிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதில் வந்து யூனிட் நம்பர் 13, 14, 15 இதிலலாம் பின்னாடி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த உறவு. ஸோ ரத்த சொந்தமான உறவு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஸோ அப்பா அம்மா, இந்த இது எல்லாமே ரத்த சம்பந்தமான உறவுகள், எல்லாமே வந்து பிளட் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கின்ஷிப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கின்ஷிப் அப்படிங்கிற வேர்டு ரத்த உறவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது தந்தை வழி சமூகம். ஸோ தந்தை வழி சமூகம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொசைட்டி இல்லை ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை. ஸோ அவர் தான், அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த சொசைட்டி வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற மீனிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியார்கல் சொசைட்டி. ஸோ தந்தை வழி சமூகத்துக்கு என்னங்க பேட்ரியார்கல் சொசைட்டி. இதே மாதிரி தாய் வழி சமூகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு இருக்குது, அது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தந்தை வழி சமூகம் தான் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த தாய் வழி சமூகம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தில் இருக்குது, அதுவும் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமகாலத்தில். சமகாலத்தில் அப்படிங்கிறதுக்கு காண்டெம்பரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சமகாலம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஒரு ஒரு பர்டிகுலர் இயர் எடுத்துக்கிடுவோமே. இப்போ கிபி 1600 அப்படின்னு நான் சொல்கிறேன், பொது ஆண்டு 1600. இந்த பொது ஆண்டு 1600 ஒரு கிங் இருக்கார், அக்பர். அக்பர்னு ஒரு கிங் இருக்கார். அக்பரோட பீரியடில் அதே இதில் இருந்தவர் தான் யார் பார்த்தீங்கன்னா பீர்பால் அப்படிங்கிற ஒரு அறிஞர். ஓகேங்களா? அப்போ ரெண்டு பேருமே என்ன, ஒரு காண்டெம்பரரி, அந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ காண்டெம்பரரி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் இருக்கிறது, ரெண்டுமே சேமாக அந்த யார் யார் அந்தந்த காலத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காண்டெம்பரரி. ஸோ காண்டெம்பரரி ரைட்டர் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வேர்டு கொஞ்சம் முக்கியமானது நமக்கு. அதுக்கு மூட நம்பிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இதிலெல்லாம் இந்த வேர்டு திரும்ப திரும்ப வந்திருக்கும், மூட நம்பிக்கைகள். ஸோ மூட நம்பிக்கை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மஞ்சகாமலை இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சூடு போடுவாங்க, அப்புறம் வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ் எல்லாம் இது வியர் பண்ண போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், மூட நம்பிக்கைகள். ஸோ நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூட நம்பிக்கைகள் அப்படின்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் நாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்பாடு. ஸோ கோட்பாடு அப்படிங்கிறது என்னென்னா டாக்ட்ரின். ஸோ இப்போ வந்து சமத்துவ கோட்பாடுகள்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் என்னென்னா டாக்ட்ரின். இதே மாதிரி கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பாலிசி யூஸ் பண்ணுவோம், பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். இப்போ டாக்ட்ரின் அப்படிங்கிற வேர்டு வந்து கோட்பாடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது சமத்துவ சமூகம். ஸோ நம்ம ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் வேர்டு எழுதி போட்டு அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நல்லாவே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நிறைய பேர் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சமத்துவ சமூகம் அப்படிங்கிறத ஈக்குவல் சொசைட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். சமத்துவ சமூகம் இல்லை சமத்துவ சமுதாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில் வந்து எக்ஸாக்டாக நம்ம புக்கில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகிலிட்டேரியன் சொசைட்டி. என்ன கொடுத்துருக்காங்க? ஈகலிட்டேரியன் சொசைட்டி, சமத்துவ சமூகம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த ஈகலிட்டேரியன் சொசைட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் எல்லாருமே ஈக்குவல் தான், யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது தாழ்ந்தவர்களும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ சமுதாயம், ஈகலிட்டேரியன் சொசைட்டி. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா சமூக நிதி அப்படிங்கிற டாபிக்கு இது கண்டிப்பாக வரும். ஸோ நமக்கு அது சிலபஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது மெருகூட்டுதல். ஸோ மெருகூட்டுதல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அணிகலன் இருக்குது, ஒரு நகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு
கை செயினோ இல்லை ஒரு நெக்லஸோ இருக்குது, அதை வந்து அழகு அதுக்கு வந்து சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில மெருகூட்டுகள் அப்படிங்கிற ஒர்க்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதோடைய அழகியல் உணர்ச்சியை ஏஸ்தட்டிக் சென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இந்த மெருகூட்டுதல். அதுக்கு என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பலிஷ் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பரம்பரை வரலாறு. ஸோ இந்த பரம்பரை வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசர்களை பற்றி படிப்போம், அவங்களுடைய அப்பா யார், இந்த மாதிரி அவங்களுடைய சந்ததியினரை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வம்சாவளி, இதெல்லாம் வம்சாவளிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன வேர்டு யூஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீனியாலஜி. ஸோ பரம்பரை வரலாறு அல்லது வம்சாவளி, இதுக்கு வந்து ஜீனியாலஜி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாமில் நம்ம கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்லேஷனில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உண்மையான. ஸோ உண்மையான அப்படின்னா டிஃபேக்டோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இந்திய ஆட்சியில் டிஃபேக்டோ ஹெட்டு, டி ஜூரி ஹெட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. டிஃபேக்டோ ஹெட் யார், டி ஜூரி ஹெட் யார், உண்மையான தலைவர் அப்படிங்கிற இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அதுக்கும் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ உண்மையான அப்படிங்கிறத டிஃபேக்டோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் வந்து நம்ம புக்கில் உள்ளதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம குரூப் டூ குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, கூகுள் மீட் ஆப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து 4 மந்த்ஸ் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பமாக உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. ஸோ 2000 வந்து நீங்கள் இனிஷியலாக ஃபுல்லாக பே பண்ணணும் அப்படின்னு கிடையாது, உங்களால் எப்போ கட்ட முடியுதோ நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து நோ மேட்டர் ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் கட்ட முடியல, ஜாயின் பண்ண முடியல அப்படிலாம் யோசிக்காதீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் எப்போ கட்ட முடியுதோ நீங்கள் கட்டிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.